வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் ஃபார் லைஃப். இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். மேஜிக் சட்னிலாம் செய்ய போகிறது இல்லைங்க. நான் இது வந்து ஒரு மேங்கோ சட்னி தான் செய்ய போகிறேன். இது வந்து எங்கள் ஒரு கிராமத்துலலாம் வந்து அடிக்கடி செய்வாங்க, மாங்காய் துவையிலும் சொல்லுவாங்க. இந்த மேங்கோ சட்னி வந்து பழைய சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் சின்ன சைஸ் மாங்காவும் ஒரு 3 மிளகாய் வத்தலும் ஒரு 4 பல் பூண்டும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து வளவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகாய் வத்தலையும் உளுந்தையும் மட்டும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். அப்புறமா மாங்காவை வந்து துளசிவி எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து மிளகாய் வத்தலையும் உளுந்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் காஷ்மீரி வத்தல் தான் எடுத்திருக்கேன், சாதாரண வத்தல் கூட எடுத்துக்கலாம். அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிட வேண்டியது தான். தேவையான அளவு உப்பையும் போட்டு அரைச்சிடணும். அவ்வளோதான், மாங்காய் சட்னி ரெடி. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மாங்காய் மட்டும் நம்ம கொஞ்சம் புளிப்புள்ள மாங்காவாக எடுத்துட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு தெரியுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.